வெங்கடாபுரத்தில் இருந்த சீதா ராமு அப்படிங்கிற தம்பதிகளுக்கு சிரிஷா ஷைலஜா அப்படிங்கிற ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க. சிரிஷா பெரியவ, ஷைலஜா சின்னவ. சிரிஷாவுக்கு சின்ன வயசுலேருந்தே படிக்கிறது பிடிக்கலைங்கிறதுனால அவள் ஒரு டிகிரியை கூட கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. ஆனால் ஷைலஜா அப்படி கிடையாது, நல்லபடியாக படித்து இப்போ ஒரு பெரிய சாஃப்ட்வேர் வேலையில் செட்டில் இருந்தா. மாதத்துக்கு கிட்டத்தட்ட 70-80,000 வரைக்கும் அவள் சம்பளத்தை வாங்கிட்டு இருந்தா. கிடைக்கிற சம்பளத்தில் ஷைலஜா அவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இருந்தா. ஒரு பண்டிகை நாளுக்கு அவள் ஒரு சூப்பராக இருந்த ட்ரெஸ்ஸை வாங்கினான். அதை பார்த்ததும் சிரிஷா, ஏய் ஷைலஜா, எனக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுறீ. நான் ஏன் உனக்கு வாங்கி கொடுக்கணும்? நான் சம்பாதிக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன், நீ சம்பாதிச்சு நீயும் வாங்கிக்கோ. என்னால் அவ்வளோ விலை இருக்கிற ட்ரெஸ்ஸை வாங்க முடியாதுரே, என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் கிடையாது. அப்படின்னா ஆசை எல்லாத்தையும் சாகடிச்சிரு, இருக்கிறத வச்சே சந்தோஷப்படு. என்னடி ஒரு அக்காவுக்காக இதை கூடமா வாங்கி தர மாட்டேன். இங்கே மேட்டர் காசுது, அக்கா தங்கச்சி உறவுது கிடையாது அப்படின்னு அவ சொன்னதும் சிரிஷாவுக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம அங்கிருந்து போயிட்டா. ஹாலில் வந்து உட்காந்துக்கிட்டு நியூஸ் பேப்பரில் ஜாப் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது ஜெயித்ரா பேங்க்ல கிரெடிட் கார்டு விற்கிற ஜாப் இருக்கு அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அதுக்கு அப்ளையவும் பண்ணான். அம்மா, ஜெயித்ரா பேங்க்ல கிரெடிட் கார்டு விற்கிறதுக்கு 10th படிச்சிருந்தா போதும், 25 இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கம்மா, நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஜாப் மட்டும் எனக்கு நல்லபடியாக கிடைச்சிதுன்னா இனி என்னை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுமா. கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதுமா, அவங்களே ட்ரைனிங் கொடுத்து வேலையையும் கற்றுக் கொடுப்பாங்களாம்மா. நல்ல வேலை பண்ணியிருக்கேம்மா, உனக்கு கண்டிப்பாக அந்த வேலை கிடைச்சிடும் பாரு. சரியா திங்கக்கிழமை காலையில் சைத்ரா பேங்க்லேருந்து ஹரிஷ் அப்படிங்கிற மேனேஜர் சிரிஷாவுக்கு கால் பண்ணான். ஹலோ மேடம், நீங்கள் வேலைக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க, சீக்கிரமாக வரீங்களா? அது கேட்டு சிரிஷா, அம்மா எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா, பேங்க் மேனேஜர் இப்போ தான் கால் பண்ணி என்னை வேலைக்கு வர சொன்னார், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சிரிஷா அங்கிருந்து வேலைக்கு கிளம்புனான். அதுக்குள்ள அங்க ஷைலஜா வந்து அம்மா கிட்ட, அம்மா சிரிஷா எங்க போய்கிட்டு இருக்கா, ஏதாவது வேலை கிடைச்சதா அவளுக்கு? ஆமாம்மா, அக்காவுக்கு ஜெயித்ரா பேங்க்ல வேலை கிடைச்சிருக்கு. அந்த வேலை கிடைச்சா அவளுக்கு கல்யாண வேலையையும் நாம ஆரம்பிச்சிடலாம். ஆனா எனக்கு மாப்பிள்ளை எல்லாம் நீங்க பார்க்க கூடாது, அக்காவுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி முடிச்சு வச்சுட்டீங்கன்னா அப்புறமா சொல்லுங்க, நான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு சினிமா ஆக்டரை தான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன். ஐயோ பொண்ணே, பகல்லையே பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறியா நீ? இல்லம்மா, நான் ஒன்றும் பகல் கனவு காணல, அது உண்மைதான். நீ கூட என்கிட்ட பேசணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் தான் வாங்கிட்டு வரணும். அது சரி, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பெத்த பொண்ணுக்கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு ரூல் இருந்தா என் பொண்ணு எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுவேன். அம்மா இப்ப ஏதோ கோவத்துல நீ இப்படியெல்லாம் சொல்றம்மா, ஆனா நாளைக்கு நீயே வருவ பாரு. என்னோட முடிவை மாத்திக்க முடியாதுரி, உன்னுடைய முடிவை நீ மாத்திக்கோ. என் பெரிய பொண்ணுக்கு வேலை கிடைச்சு அவ நல்லபடியா செட்டில் ஆவா பாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சதும் வெளியே போயிருந்த சிரிஷா ரொம்ப ஹாப்பியா ஸ்வீட்ஸை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அம்மா தங்கச்சி ரெண்டு பேருக்குமே அவ ஸ்வீட்ஸை கொடுத்தா. எனக்கு ஜெயித்ரா பேங்க்ல ஜாப் கிடைச்சிருக்குமா, ஒவ்வொரு கிரெடிட் கார்டும் வித்தா ஒரு ஒரு கிரெடிட் கார்டுக்கும் எனக்கு 10% கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ மாசத்துக்கு அப்படின்னா நீ 1000 ரூபாய் தான் சம்பாதிப்ப. இங்க பாரு, இந்த திமுறை தான் வேண்டாங்கிறது. அவளுக்கு தான் வேலை கிடைச்சிருக்குல, அவளுக்கு என்ன சம்பளம் வந்தா என்ன, அவன் நல்லா இருந்தா அதுவே போதும். அவளை ஒரு நல்லவனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சா நீ ஏன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் இப்ப அப்படி என்னமா சொல்லிட்டேன், சிரிஷா அவளுடைய வேலையில அப்படி மேல போறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன் முடியாது? அம்மா 6 மாசத்துக்கு அப்புறம் எந்த முகூர்த்தம் வருதோ அந்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணு, அது வரைக்கும் நான் கொஞ்சமா பணத்தை சம்பாதிச்சுக்கிறேன் அப்படி சொல்லி சிரிஷா ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டு கிரெடிட் கார்டை விற்க ஆரம்பிச்சா. போன்ல புது புது கஸ்டமர்ஸ்க்கு கால் பண்ணி அவங்கள ஒத்துக்க வச்சு கிரெடிட் கார்டை வாங்க வச்சா. இப்படி 15 நாட்கள்லயே கிட்டத்தட்ட அவளுக்கு கமிஷனா வந்த பணம் 20,000 ரூபாய். அதுல அவளுக்காக ஒரு புது ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டா. அம்மாவுக்காக புது புடவையும் எடுத்துட்டு வந்தா, தங்கச்சிக்காக புது ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு வந்தா. அது எல்லாத்தையும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினா. அப்படி சிரிஷா கிட்டத்தட்ட கொஞ்ச நாட்கள்லயே நிறைய பணம் சம்பாதிச்சு ரொம்ப விலை அதிகமா இருந்த நிறைய பொருட்களை அவ வாங்கினா. ஆனா ஷைலஜாவால கூட அவ்வளவு விலை அதிகமான பொருளை வாங்க முடியல, அவ ரொம்பவே கவலைப்பட்டா. அடச்ச, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜாப்ல ஜாயின் பண்ணா மாசம் 60,000 ரூபாய் தான் கொடுக்கறாங்க, ஆனா நீ 10th வரைக்கும் தான் படிச்சிருக்க, மாசம் 5-6 லட்சம் சம்பளம் வாங்குறியே, அப்படின்னா எதுக்காக கஷ்டப்பட்டு படிக்கணும்? படிப்பை பத்தி தப்பு தப்பா சொல்லாத, என்னுடையது வியாபாரம், உன்னுடையது மாச சம்பளம். வியாபாரத்துல சில மாசம் பணம் வராம கூட போகலாம், ஆனா உனக்கு அப்படி இல்லை,
மாசம் மாசம் கரெக்டாக சம்பளம் வந்துடும்ல, என்னை கேட்டால் வியாபாரத்தை விட மாச சம்பளம் வேலைக்கு போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். அதை கேட்டதுமே ஷைலஜா யோசிச்சு சிரிஷா கிட்ட இப்படி சொன்னான், ஹா நீ சொன்னது கூட சரிதான், நம்மள மாதிரி ஆட்கள் வியாபாரத்தோட உத்தியோகத்தையும் சேர்ந்துதான் பார்க்கணும், உத்தியோகத்தை விட்டுப்பட்டு வியாபாரத்தை மட்டும் செஞ்சா சரிப்பட்டு வராது. ஷைலஜா சொன்னது கேட்டதும் சிரிஷா சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ரெடியானாங்க. அம்மா நானும் தங்கச்சியும் சேர்ந்து ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஷாப்பிங் மாலுக்கு கிளம்புனாங்க.